எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிவனும் நானும் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீன்னு ஒரு மூணு அனுபவங்கள். நான் ராஜயோகம் கற்றுக்கிட்டு ஒரு 7 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி சிவபக்தனாக தான் இருந்தேன். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட சிவனுக்கும் எனக்கும் ஏற்பட்ட சில அனுபவங்களை ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து ஒரு சராசரி சிவபக்தன் தான். அப்படின்னு என்னென்னா, சிவபக்தன் சொல்கிற எந்த அடையாளம் என்கிட்ட இருக்காது. விபூதி பட்டை போட்டுக்கிறதோ இல்லாட்டி ருத்ராஜ மாலை போட்டுக்கிறது, இந்த மாதிரி நான் எதுவுமே வச்சுக்கிறது கிடையாது. எனக்கு எங்கள் அப்பனை பிடிக்கும் அப்படின்னு இருந்தால் போதும் மட்டும்தான். நான் ஆர்எஸ்எஸ்லேயும் இருந்திருக்கேன், அது உங்களுக்கும் தெரியும், இப்பவும் இருக்கிறேன். அப்போது ஆர்எஸ்எஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிரிவலம் வரும் பார்த்தீங்களா, திருவண்ணாமலையில் அந்த கிரிவலம் ஒரு 14 கிலோமீட்டர் சுற்றி வர அந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எங்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு 20-30 பேர் அந்த பௌர்ணமி வரும்போது கிரிவலம் போயிட்டு வருவாங்க. அப்போது இங்கேருந்து ஒரு டீம் கிளம்பி போகும். அப்போது என்னோடய நண்பர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்னையும் கூப்பிடுவாங்க, நீ சிவபக்தன் தானே, வா வான்னு. ஆனால் நான் அப்படிப்பட்ட பக்தன் கிடையாது. அதாவது 14 கிலோமீட்டர் நடந்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு சிவன் எனக்கு அது கொடுக்கணும் இது கொடுக்கணுன்றதெல்லாம் நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்போ ஒரு வாட்டியும் நான் வேணாம் முடியாது அப்படியா சொல்லி அனுப்பிச்சிடுவேன். அவங்கள ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, அவங்க ஒரு மகேந்திரா வேன் ஃபிக்ஸ் பண்ணி தான் போவாங்க. அது 18 பேர் போகலாம், ஒரு 1-2 பேர் எக்ஸ்ட்ரா ஆனாலும் அப்படியே மகேந்திரா வேனில் போயிடுவாங்க. அந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டாங்க, ஒரு 5-6 பேர் எக்ஸ்ட்ரா. அப்போது அதை நடத்துகிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, நீ வரலன்னா பரவாயில்ல, உன் கார் ஆகுது கொடு, நாங்கள் உன் கார் எடுத்துகிட்டு போயிட்டு போனபடி வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யோசிச்சு பார்த்தேன், ரொம்ப நாளாக கூப்பிட்றாங்க, நம்மளும் போகிறதே கிடையாது, இதோட காரை கேட்குறாங்க, சரி ஒரு வாட்டி தான் போய் தான் பார்ப்பேன், கார் எடுத்துகிட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லி கிளம்பி போனேன். அப்போ நான் என்ன பண்ணேன், என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான், கிளாஸ்மேட்டாக சுரேஷ்னு பேர், அவனையும் கூப்பிட்டுருக்கேன். இப்படி நாங்கள் எல்லாம் சேர்ந்து கார்லேயும் போனோம், அவர் மகேந்திரா வேனும் கிளம்பி போச்சு. நைட்டு ஒரு மணி இருக்கும் அங்கே திருவண்ணாமலை போய் சேரும்போது. நைட்டு எனக்கு கிரிவலம் எப்படி சுற்றணும் அந்த ப்ரொசீஜர்லாம் தெரியாது. திருவண்ணாமலை கோயிலுக்கு முன்னாடி கற்பூரம் ஏற்றி வச்சுருப்பாங்க, அப்படி ஜோதி எரிஞ்சுனே இருக்கும். ஜோதி ஸ்தலம் தான் திருவண்ணாமலை, எல்லாருக்கும் தெரியும். அதை கும்பிட்டுட்டு கோயில் சுற்றி வரணும், திருப்பி அதே கோபுரங்கிட்ட வந்து அந்த கற்பூர ஜோதி கிட்ட வந்து கும்பிட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடலாம். இதுதான் திருவண்ணாமலை கிரிவலம்னு சொல்கிற கான்செப்ட். அதுதான் நாங்கள் அந்த கோபுரத்து அந்த கற்பூரம் மேரியில் அந்த ஜோதியை கும்பிட்டு கண்ணு மூடி கும்பிட்டுட்டே இருக்கும்போது பெரிய மழை அடிக்கிற நாட்டி, அப்படி மழை. அது வரைக்கும் ராத்திரின்றதுனால தெரியல மழை பெய்ய போகிறதுன்னு தெரியல எங்களுக்கு. அந்த மழை நனைஞ்சதில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, உடனே ஓடி போய் மழையை நிற்கிற வரைக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு எங்கே ஒரு இதில் ஓரமாக நின்றுட்டோம். மழை நிற்குமோன்னு நினச்சி பார்த்தா மழை நிற்கிற மாதிரி எந்த அறிகுறியும் இல்லாமல். ஆனால் அதுக்குள்ளேயே நாங்கள் ஃபுல்லாகவே ட்ரெஞ்சிட்டு ஃபுல்லாகவே நனைஞ்சாச்சு. அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன், வந்தாச்சு நனைஞ்சாச்சு, இது மாதிரி நனையிறதுக்கு ஒன்றுமே இல்லை, மழை பெஞ்சாருந்தா அப்படியே நடக்கலாமா அப்படின்னு. சரி உனக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே தான் சொல்லி எல்லோரும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, மழை விடவே இல்லை. மழையோட இன்டென்சிட்டி ஒன்று அதிகமாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது, ஆனால் மழை விடலை. எல்லாருமே பொதுவாக கிரிவலம் சுற்றுற உங்களுக்கு தெரியும், ஒரு 3.5 ஹவர் 4 ஹவர் ஆகும் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்கு. அன்றைக்கி மழை பெஞ்சதுனால என்னவோ தெரில, ஃபாஸ்ட்டாக நடந்தால் உடம்பு கொஞ்சம் ஆனால் சூடாகிடும், 2.5 ஹவரில் திருப்பி கிரிவலம் முடிச்சிட்டோம். திருப்பி இதே கற்பூரத்துக்கிட்ட அந்த ஜோதி எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த இடத்துல வந்து ஈஸ்வரனை தொழுது கண்ணை மூடி கும்பிட்டு கண்ணை துறக்கிறோம், மழை விட்டுச்சு. இது பயங்கரமான அனுபவம் எனக்கு. என் கூட வந்தவங்க அது ஒரு அவங்களுக்கு அது 5வது வாட்டி 10வது வாட்டி 20வது வாட்டி அந்த மாதிரி வந்தவங்க தான் எல்லாரும். அவங்க சொல்கிறாங்க, இது பெரிய அனுபவம் பிரேம், இதுவரை எங்களுக்கு இந்த மாதிரி அனுபவமே வந்தது கிடையாது, நீ வந்ததில் பரமாத்மாக்கு சிவனுக்கு பயங்கர சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நானும் ஒரு 4-5 வாட்டி போயிருக்கேன் அதுக்கப்புறமும். ஆனால் அதுக்கு இந்த மாதிரி அனுபவம் எனக்கு எப்பவுமே கிடச்சது கிடையாது. இது பயங்கரமான அனுபவம்னா பயங்கரமான அனுபவம். ஈஸ்வரனுக்கு நான் வந்தது ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இது பயங்கரமான அனுபவம் என் வாழ்க்கையில் நான். சிவனும் நானும் சிவனும் நான் பார்ட் டூவில் வேற ஒரு அனுபவத்தை சொல்லுவேன். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.